நேத்து பார்ட்டிக்கு ஒருத்தர் கூட போனேன்னு சொன்னியே, அவரா? அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணேன்னு சொன்னேனே, அவர்தான். ஆக்சிடென்ட்ல உருவான காதலா? காதலான்லாம் தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. எப்படி ரோகிணி, நீதான் யாரையும் நம்ப மாட்டேயே? இந்த ஆள வேற கொஞ்ச நாள தான் தெரியும்னு சொல்றேன், அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் முடிவு பண்ணிட்ட? நல்லா யோசிச்சு கோடி, அந்த ஆள் ஏதாவது ஃப்ராடா இருக்க போறாரு, பசங்களை எல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ப கூடாது. மனோஜ் ரொம்ப நல்லவருடி, பாவம் ரொம்ப அப்பாவி. அவரை ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அவரோட காசை எடுத்துட்டு ஓடிட்டா. சரியான ஏமாலையா இருப்பார் போல இருக்கே, அவரை நம்பி எப்படி? ஏமாந்து போனது ஒண்ணு அவரோட தப்பு இல்லையே, அவரோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மாதிரியே யோசிக்கிறாரு? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அவரை பத்தியும் அவங்க அம்மா பத்தியும் எல்லாமே எனக்கு தெரியும். பார்வத்தின்னு ஒருத்தவங்களுக்கு நான் தெரப்பி பண்ண போவேன்ல, அவங்க ஃப்ரெண்டோட பையன்தான், நல்ல ஃபேமிலியா தான் இருக்காங்க. மனோஜ் நிஜமாவே ஒரு இன்னசென்ட். என் லைஃப்ல எப்படி ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேனோ அதே மாதிரியே இருக்காரு. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? நீ யாரையும் ஈஸியா நம்ப மாட்டேன்னு சொல்லுவ, ஆனா எப்படி இவரை மட்டும் நம்புற? எனக்காக அவர் கேர் பண்ணது பிடிச்சிருந்தது. அந்த பிஏ என்ன டார்ச்சர் பண்றான்னு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட நான் ரோஹிணியோட ஹஸ்பண்ட்னு சொன்னாரு. என்ன முன்ன பின்ன தெரியாதப்பவே என்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுலயே எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. நேத்து அந்த காம்படிஷன்ல எங்களுக்குள்ள மனசளவுல நிறைய விஷயம் ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் வித்யா. அந்த சந்தோஷம் லைஃப் ஃபுல்லா வேணும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சரி, நீ ஹாப்பியா இருந்தா ஓகேதா? அவருக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? இப்போதான் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. ஏய், இப்போதான் கரெக்டான டைம். அப்படியா? ஆமா, ஆறுதல் சொல்ல யாராவது தேவைப்படுவாங்க. நீ கொஞ்சம் பாசமா பேசினாலே உமேல ஈஸி அட்ராக்ஷன் வந்துருமே. பேசிடுவோம். உன்னை பத்தி அவருக்கு எல்லாம் தெரியுமா?